அதிமதுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையானது காணப்படுது இந்த அதிமதுரத்தில் இருக்கின்ற முக்கியமான நான்கு மருத்துவ கூடங்கள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கிருக்கின்றோம் அதிமதுரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம் இந்த வேர் மற்றும் இலைகளை நாங்கள் பயன்படுத்தலாம் வேரை நாங்கள் குடிநீர் செய்தும் அல்லது அரைத்து பூசுவதன் மூலமாக என்ன செய்யலாம் எங்களோட மருத்துவ தேவைக்காக நாங்கள் பயன்படுத்த முடியும் இலைகளை அரைத்து பூசுவதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம் மருத்துவ தேவைக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும் எனவே இந்த அதிமதுரத்தில் இருக்கின்ற முக்கியமான நான்கு மருத்துவ குணங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் முதலாவது சளி பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய தன்மையானது இந்த அதிமதுரத்துக்கு காணப்படுது சளியை வந்து இலகுவாக வெளியேற்றக்கூடிய தன்மையானது இந்த அதிமதுரத்துக்கு காணப்படுவதாக நிறைய ஆராய்ச்சிகள் மூலம் நிறுவனமாகி இருக்குது தொண்டையில் கடி எரிச்சல் மற்றும் இருமல் இப்படியான நிலைமைகள் காணப்படுமாக இருந்தால் இவங்க என்ன செய்யலாம் இந்த அதிமதுர வேரை வந்துட்டு பயன்படுத்தலாம் இந்த அதிமதுர வேரை நாங்கள் என்ன செய்யலாம் மென்று தின்னுவதன் மூலமாக மென்று ஒரு சுவிங்கியம் சப்புவதை போல் சப்பி அந்த எச்சை நாங்கள் விழுங்குவதன் மூலமாக தொண்டை கரகரப்பு மற்றும் தொண்டை கடி இருமல் இப்படியான நிலைமைகளை நாங்கள் குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிமில்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம் இந்த அதிமதுர வேரை எடுத்து குடிநீர் செய்து பருகுவதன் மூலமாகவும் இந்த நோய்களை நாங்கள் குணப்படுத்திக் கொள்ள முடியும் எனவே சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆஸ்துமா நோய் வரட்டிருமல் இப்படியான நிலைமைகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அதிமந்திரத்துக்கு காணப்படுது அடுத்ததாக பாப்பமாக இருந்தால் குடல் புண்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை என்று சொல்லலாம் எங்களுக்கு தெரியும் ஹெலிகோப்டர் பயிலோரி என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணங்க காரணமாக குடற் புண்களானது அதிகமான பொருட்களுக்கு ஏற்படுது இந்த ஹெலிகோபக்டர் பைலோரி என்று சொல்லக்கூடியது ஒரு பாக்டீரியா இந்த பக்டீரியா என்ன செய்யுமாக இருந்தால் எங்களை சமீபாட்டு தொகுதியில் இருக்கிற அதிலும் குறிப்பாக பார்ப்பீங்களாக இருந்தால் இறப்பையில் இருக்கிற சுவரை வந்துட்டு அரித்து புண்களை ஏற்படுத்தும் இதனால் வந்துட்டு குடற்புண்கள் புண்கள் வந்துட்டு இலகுவாக ஏற்படும் எனவே இந்த நுண்ணங்கியை அழிக்கக்கூடிய தன்மையானது இந்த அதிமந்திரத்துக்கு காணப்படுது அதிலும் அதிமதுரத்தில் காணப்படுகின்ற சில கெமிக்கல் கம்பௌன என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஹெலிகாப்டர் பயிலோரி என்று சொல்லக்கூடிய நுண்ணுங்கிய அழிக்கக்கூடிய தன்மையை கொண்டு காணப்படுவதன் காரணமாக இதன் மூலம் ஏற்படுகின்ற புண்களை நாங்கள் என்ன செய்யலாம் அதாவது குடற்புண்களை புண்களை கொள்ள முடியும் மேலும் ஏனைய நிலைமைகள் மூலம் ஏற்படுகின்ற குடற்புண்களாக புண்களாக இருந்தாலும் சரி வயிற்று புண்களாக இருந்தாலும் சரி அதிமதிரத்தை நாங்கள் குடிநீர் செய்து பருகுவதன் மூலம் குணமாக்கிக் கொள்ள முடியும் குறிப்பாக பார்ப்பீங்களாக இருந்தால் இந்த குடற் புண்கள் வயிற்றுப்புண்கள் ஏற்படுவதன் மூலமாக வாந்தி நெஞ்சரிச்சல் உணவில் வந்து விருப்பமில்லாத தன்மை வயிறு ஊதுதல் பசியின்மை இப்படியான நிலைமைகளானது ஏற்படுவதுண்டோ உணவு உண்டகின் பார்ப்பீங்களாக இருந்தால் அதிகமான வயிற்று வலி நெஞ்சறிவு இப்படியான நிலைமைகளானது ஏற்படும் இப்படியான நபர்களுக்கு வந்துட்டு காரமான உணவுகள் கோதுமையிலான உணவுகளை வந்துட்டு உண்பதில் வந்துட்டு சிரமம் ஏற்படும் எனவே இவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த அதிமதுரை வேற வந்துட்டு குடிநீர் செய்து பருகுவதன் மூலம் இந்த நிலைமையிலேருந்து குணமாகிக் கொள்ள முடியும் அடுத்ததாக பார்ப்பீங்களாக இருந்தால் மழைக்கட்டு போன பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தாலும் அதனையும் இந்த அதிமதுரமானது குணமாக்கும் குறிப்பாக இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அதிமதுர வேறு எடுத்து நாங்கள் குடிநீர் செய்து பருப்புவதன் மூலம் மலக்கட்டு பிரச்சனைகள் மூலச்சூடு காணப்படமாக இருந்தால் இப்படியான நிலைமைகளை நாங்கள் குணமாகிக் கொள்ள முடியும் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தன்மை தான் தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையானது இந்த அதிமதுரத்துக்கு காணப்படுது கரப்பான் மற்றும் சொரி சிறங்கு இப்படியான தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையானது இந்த அதிமதுரத்து காணப்படுது அதிமதுரத்தின் வேர் மற்றும் இலைகள் இரண்டுமே இந்த தோல் நோய்களை குணமாக்கும் குறிப்பாக இந்த அதிமதுர வேர் அல்லது இலைகளை நீங்கள் என்ன செய்யலாம் நீரில் வந்துட்டு அரைச்சி பூசுவதன் மூலம் அதாவது தோல் நோய் காணப்படும் இடங்களில் வந்துட்டு பூசுவதன் மூலம் இந்த நோய்களை நாங்கள் குணமாக்கி கொள்ள முடியும் அதிகமாக நாங்கள் இந்த அதிமதுர இலைகளை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அரைச்சி பூசுவோம் நேரடியாக நாங்கள் அந்த அதிமதுரம் வேர்களையும் நாங்கள் அரைச்சி பூசலாம் அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம் அருகம் வேருடன் சேர்த்து நாங்கள் அரைச்சி பூசுவதன் மூலமாகவும் இந்த தோல் நோய்களை நாங்கள் இலகுவாக குணமாகிக் கொள்ள முடியும் மேலும் முகப்பருக்கள் இப்படியான நிலைமைகள் காணப்படுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அதிமதுர வேற அரைச்சி அந்த முகப்பரு காணப்படுகின்ற இடங்களில் பூசுவதன் மூலம் இந்த முகப்பருக்களும் இலகுவாக மறையும் ஐரோப்பா மற்றும் யூ யூஎஸ்ஏ போன்ற நாடுகளில் பார்ப்பீங்களாக இருந்தால் அதிமதுரத்தை நிறைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்ப்பீங்களா இருந்தால் ஆண்களுக்கு வந்து ஏற்படுகின்ற ப்ரொஸ்டேட் கேன்சர் மற்றும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பவ புற்றுநோய் இப்படியான நிலைமைகளை குணமாக்கக்கூடிய தன்மை இதுக்கு காணப்படுவதாக கூறப்படுகின்றது இப்படியா நிலைமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளவங்க என்ன செய்யலாம் சொன்னால் இந்த அதிமதுரை வேறு எடுத்து குடிநீர் செய்து பருகி வருவதன் மூலம் இப்படியான நிலைமைகளிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம் தப்பித்துக்கொள்ள முடியும் எனவே நண்பர்களே இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அதிக இருக்கிற இருக்கின்ற முக்கியமான சில மருத்துவ குணங்கள் சம்பந்தமாக கூறியிருந்தேன் மேலும் எதிர்வரும் வீடியோக்குள்ளே நாங்கள் இன்னும் நிறைய மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே இது போன்ற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்க விரும்பினா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு மறக்காமல் மறக்காம இந்த வீடியோக்குள்ளே உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்